விவசாய ஆர்வலர்கள் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நான் விஜய் டிவி புகழ் விவசாய தோரன் மஞ்சுநாதன் பேசுறேன்ங்க. நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேருங்க? சதீஷ். நம்ம இப்ப எங்க இருக்கோம்ண்ணே? முகவரிசில இருக்கு. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி. நம்ம பண்ணையில மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்கு? 60-65 இருக்கும். மொத்த உருப்படி இல்லைங்களா? கண்ணுட்டி எல்லாம் சேர்த்து. சரிங்கண்ணா, நம்ம வந்து பொதுவாக வந்து பண்ணைகள் வந்து எடுத்த உடனே வந்து பார்த்தா லாபங்கள் நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி பேசுவோம். பட் இந்த பதிவில் நீங்கள் அந்த மாதிரி எதுவும் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டீங்க. பொதுவாக ஜென்ரலாக கொட்டகை அமைப்பு, மாடு தீவன முறை, பராமரிப்பு முறை அப்படின்ற மாதிரி அதை பற்றியும் பண்ணிட்டு பேசுவோம். எந்த இன்ஃபர்மேஷன் உங்களால் ஷேர் பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக. ஆனால் இப்போ மொத்தம் 60 உருப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இது எத்தனை மாடு இப்போ கரவையில் இருக்குங்கண்ணே? 27-30 மாடு கரவையில் இருக்கு. 27 இளங்கரவை, செனை, இந்த மாதிரி. சரிங்கண்ணா, ஒரு வேலைக்கு வந்து எத்தனை லிட்டர் பால் கறக்கும்ண்ணே? அதாவது கலெக்ஷன் ஆகிட்டு இருக்கு. நம்ம பண்ணி இந்த 30 மாட்டுக்கு ஆவரேஜாக 150 லிட்டர் வரும். 150 லிட்டர் ஒரு வேலைக்குங்களா? ஒரு வேலைக்கு நாளைக்கு. ஒரு நாளைக்கு. சரிங்க. பால் வந்து நீங்களே டைரெக்டாக வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருங்களா இல்லை ஸ்டோரில் எதனா போடுறீங்களா? ஸ்டோருக்கும் கொடுக்குறோம், நம்மளும் டைரெக்டாக பால், பன்னீர், வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக நிறைய செஞ்சு கொடுத்துட்டு. வேல்யூ ஆடட் நீங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்கு. எங்கே சேல்ஸ் பண்ணி ஏதாவது டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது? வேலூர். ஆமாம், வேலூரில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். சரிங்க. இப்போ பாலாக பட் நீங்கள் நேரடியாக டெலிவரி பண்ணும்போது ஒரு லிட்டர் எவ்வளோ விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? 40. தரத்துக்கு ஏற்ற மாதிரி 45-50 வரைக்கும் கொடுக்கும். சரிங்க. இப்போ அர்ச்சனல் அந்த மாதிரி அர்ச்சனை தானே போட்டுருந்தா சொன்னீங்க. ஒரு லிட்டர் எவ்வளோ கொடுக்குறாங்க? ஃபேட்டஸ் ஆவரேஜாக 38 ரூபா வருது. 38 ரூபா வருது. சரிங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து பன்னீர் நெய் அந்தலாம் தயாரிச்சு கொடுக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி போயிட்டு இருக்குங்க? நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம். நம்மளதே வேல்யூ ஆடர் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்ம நல்ல லாபம் தான். ஒரு லிட்டருக்கு 5 லிட்டர் போட்டோன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 கிலோ வரும். சரிங்க. பால் வந்து இதுக்குன்னு எடுக்கிறீங்களா இல்லை மீண்டும் அதாவது இன்னைக்கு விற்பனை ஆகாத பாலை வந்து அர்ச்சனுக்கு போடாமல் கொஞ்சம் நிறுத்தி அதை வந்து வேலை எடுக்கிறீங்களா? கஸ்டமர் பேஸ் ஆர்டர் பேஸ் தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஆர்டர் பேஸ் தான் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் எடுத்தோடனே அதெல்லாம் வாலண்டியாக பண்ணுறீங்க? இல்லை, அவங்க ஆர்டர் சொன்னாங்கன்னா அது வாலண்டியாக கொடுக்குறோன்னும் போது கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுப்போம். சரிங்கண்ணா, இப்போ மொத்தம் ஒரு இத்தனை மாடு 60 உருபடி இருக்குது, கண்டிப்பாக சேர்த்து தீவன செலவுகள் வந்து மாதம் எவ்வளோ ஆகுதுங்கண்ணே? இப்போ 60 உருப்படியும் நம்ம எடுக்க முடியாது. என்னுடைய கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு மட்டும் வச்சுருந்தா பண்ணையில் லாபகரமான விஷயம். நம்ம கண்ணுக்குட்டியோ இல்லை வேறு ஏதாவது சன மாடோ அந்த மாதிரி வச்சு வளர்க்குறோன்னும் போது இந்த மாடு கறந்து இவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி இருக்கும். அதில் நம்ம லாப கணக்கு பார்க்க முடியாது. லாப கணக்கு பார்க்க முடியாது. வெறும் கறவை மாடு மட்டும் வச்சுக்கிட்டோம், அந்த சென்டிமெண்டலாக இல்லாமல் கண்ணுக்குட்டி வேணாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு வெறும் கறவை மாடு மட்டும் வச்சு பேஸ் பண்ணி வளர்க்குறோன்னும் போது நம்மளுக்கு லாபகரமான விஷயம். பொதுவாக வந்து எடுத்தோடனே கறவை மாடுகளுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, வாங்குறவங்க இருக்காங்க. கண்ணுக்குட்டியாக வளர்த்து அதை வந்து பண்ணை அளவில் உற்பத்தி பண்ணுற ஆளுகளும் நிறைய பேர் இருக்காங்க. இது ரெண்டுத்தில் எது லாபகரமாக இருக்கும்னே? எல்லாமே அவங்களுடைய ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் தாங்க. இது அப்போதைக்கு அப்போ காசு பார்க்கணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா வெறும் மாடு வாங்கி பாலை கறந்து பாலை விற்று பணம் பார்த்துடலாம். இல்லை ஃப்யூச்சருக்கு நம்மளால் அன்றைக்கி ஃபினான்ஷியலாக நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை வளர்க்கலாம். அது வந்து நம்ம வீட்டில் பிறந்த கண்ணுக்குட்டிங்க நம்ம வளர்க்குறோன்னும் போது நம்ம கண்ணுக்குட்டிங்க எந்த நோய் வாய்ப்புறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம சாப்பாடு, நம்ம உணவு, நம்ம தண்ணி எல்லாமே வந்து அடாப்ட் ஆகிடும். ஸோ அதனால் அது நல்லா இருக்கும். ஆனால் பொறுக்கணும், 2-2.5 வருஷம் அதை வந்து பொறுத்து பார்க்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணியே தான் ஆகணும் கண்டிப்பாக. சரி, தீவன செலவு பற்றி அப்படியே இருக்குன்னா ஒரு மாதம் எவ்வளோ செலவாகும்னா தீவன செலவு? இப்போ பசுமாட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 1/2 கிலோ விகிதம் கொடுக்குறோம். 500 கிராம். என்ன தீவனம் கொடுக்குறீங்க? என்ன தீவனங்கும் போது பார்த்தீங்கன்னா 500 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வெரைட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசி, பதிர் தவிடு ஒரு 40% போடுவோம். உளுத்தம்பட்டு வந்து ஒரு 15%. கடல நொய் வந்து ஒரு 10% போடுவோம். அப்புறம் கோதுமை தவிடு ஒரு 15% போடுவோம். அப்புறம் தாது உப்பு. ஸோ கொஞ்சம் வீக்காக இருக்கிறவங்களுக்கு விட்டமின் டானிக்கு ப்ளஸ் கால்சியம் டானிக் அந்த மாதிரி கொடுத்து ஆவரேஜாக ஒரு 500 கிராம் கணக்கு கொண்டு வந்துடும். எல்லாம் சேர்த்து 500? கறவை மாட்டுக்கு 1 லிட்டருக்கு கறக்கிற மாட்டுக்கு 500 கிராம் கொடுப்போம். 1 லிட்டருக்கு 500 கிராம்? 1 லிட்டருக்கு 500 கிராம் கொடுப்போம். கறக்காமல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாட்டுக்கு ஆவரேஜாக வந்து 1.5-2 கிலோ பாடி மெயின்டெனன்ஸுக்கும் கொடுத்து விட்ருவோம். சரிங்க. கறவை மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து 500 கிராம் வந்து தீவனம் சொல்லியிருக்கீங்க, அதாவது அரைக்கேஜ் சொல்லியிருக்கீங்க. பாடிக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுப்பீங்கண்ணே? இல்லை, அது கறவை மாட்டுக்கு வந்து 400-450 கிராம் தான் பாலுக்கு. அந்த 50 கிராமுங்கிறது பாடி மெயின்டெனன்ஸுக்கு ஆவரேஜாக உள்ளே போயிடும். புரியுதுங்களா? ஸோ கறவை மாட்டுக்கு அப்படி அந்த ரேஷியோ 400 கிராம் மினிமம் லிட்டர் கொடுத்தா போதும். அந்த 100 கிராமுங்கிறது பாடி மெயின்டெனன்ஸுக்காக. இது சென மாட்டுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஒன்றிலிருந்து ரெண்டு கிலோ கொடுப்போம் அவ்வளோதான். சரிங்க, இப்போ நீங்கள் கொட்டையை போட்டுருக்கிறது எந்த திசையில் போட்டிருக்கீங்க? இது இப்போ நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வடக்கு இது தெற்கு நீட்டில் கட்டியிருக்குது. அந்த சின்ன கொட்டகை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்க மேற்கு திசையில் கட்டியிருக்கு. சரிங்க, கொட்டகை வந்து பொதுவாக எந்த பக்கத்தில் போடணும்னு எது பெட்டராக இருக்கும்? இல்லை, அவங்களுடைய கிளைமேட் கண்டிஷனு ப்ளஸ் அந்த சன் ரைஸ் ஆகுறது சன் செட் ஆகிறதுக்கு பேஸ் ஆகி ஏர் சர்க்குலேஷன் பேஸ் பண்ணி அவன் கொட்டகை அமைப்பு அமைச்சிக்கிறது நல்லது. காத்தோட்டமாக இருக்கணும். இந்த இந்த கொட்டகை பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வரைக்கும் 15 அடி ஹைட்டு கொடுத்துருக்குறோம். நல்லா அந்த ட்ரெஸ் எல்லாம் நல்லா வச்சு கட்டியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கும் போது கூட புயல் காற்றுல கூட அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. நல்லா காத்தோட்டமாக இருக்குமா மாடுங்களும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இந்த க்ளோஸ்டு ஷெட்டாக போடும் போது அந்த மூச்சு காத்தெல்லாம் அங்கேயே சுற்றிக்கிட்டு அந்த அனல் காத்தெல்லாம் வந்து வெளியே போகாமல் மாடு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இந்த கொட்டகையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. சரி, இந்த கொட்டகை வந்து எவ்வளோ அகலம் எவ்வளோ நீளம்னு? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோதானி வந்து 4 அடி அகலம் கொடுத்துருக்கு. கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 40, இந்த பக்கம் ஒரு 40, மொத்தம் 80 அடி 80 மாடு கட்டுற அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம். 80 மாடு கட்டுற 80 மாடு இந்த ஷெட்டில் கட்டுற மாதிரி அகலம் வந்து 160 அடி நீட்டு வரும். 160 அடி நீட்டு கண்டிப்பாக. நீட்டு எவ்வளோ சொன்னீங்க? நீட்டு 160, அகலம் 36 அடி வரும். அகலம் 36 அடி. சரி, ஒவ்வொரு மாடுகளுக்கு வந்து இடைவெளி வந்து எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? 4 அடிக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். 4 அடிக்கு ஒன்று கொடுத்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம். சரிங்க, இப்போ மாடு வந்து பொதுவாக நேராக தான் நிற்குமா இல்லை கிராஸ் பண்ணி நிற்குமானே? 90% மாடு கிராஸாக தான் நிற்கும். நீங்களே பார்க்கலாம் இங்கே ஒன்று பேஸ் பண்ணி ஒன்று இடிச்சுக்கிட்டு தான் நிற்குமாங்காடி, தனித்தனியாக மாடு நிற்காது. சரிங்க, இப்போ இங்கே இருக்கிற மாடுகள் வந்து என்ன என்ன செனை ஊசி நீங்கள் போட்டீங்க? பியூர் செனை ஊசி? பியூராக போடுறோம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் வந்து ஜெர்சி பியூரும் ஜெர்சி கிராஸும் செட் ஆகும். HF ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தோம், HF செனை ஊசி போட்டோம், அது இந்த கிளைமேட்டுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகிறது இல்லைங்கனால அது மொத்தம் கொடுத்தாச்சு. வெறும் ஜெர்சி ஜெர்சி கிராஸு சிந்தி சிந்தி கிராஸ் தான் இருக்கும் இங்கே, இல்லை கிரில ஜெர்சி கிராஸ் இருக்கும், அவ்வளோதான் அதிகப்படியாக. சரி, இப்போ HF கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து செனை ஊசி போட்டால் நிற்குமா செனை பிடிக்குமா? செனை ஊசி போட்டால் நிற்குது, பட் ஆனால் அது வந்து வளரும் போது இம்யூன் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, செனை நிற்கிறதுல கொஞ்சம் தாமதப்படுது. பால் நல்லா கறக்கிற மாடு நிறைய சீக்கிரம் செனை நிற்க மாட்டேங்குது, இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. அதனால் நான் அவாய்ட் பண்ணிடுறது அந்த ஜெர்சி HF கிட்ட நான் போகிறது கிடையாது. பால் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, தரமான பால் கிடைக்குது நம்மளுக்கு. மாடு நல்லா டக்கு டக்குன்னு செனை பிடிக்குது ஜெர்சி கிராஸில் இந்த ஏரியாவுக்கு இந்த கிளைமேட் கண்டிஷனுக்கு. HF எல்லாம் ரெக்கமெண்டடே கிடையாது வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், இங்கே எனக்கு தெரிஞ்சு அதிகப்படியாக HF எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலாம். சரிங்கண்ணா, ஒவ்வொரு மாடுகளுக்கு வந்து இத்தனை மாடுகள் வந்து வச்சுருக்கீங்க, இதை நோய் மேலாண்மை சொல்லிட்டு எப்படி இருக்கும்னா எந்த டைமில் என்ன நோய்கள் வரும்? நோய் மேலாண்மை இங்கே அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா தட்டம்மை வருது, இது லம்பி ஸ்கின் டிசீஸு பெரியம்மா சொல்லுவாங்க அது வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கோமாரி காண நோயின்வாங்க, கோமாரிம்பாங்க, ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் இதுதான் வருது. மற்றபடி வேறு எதுவும் அது அதிகமான நோய் கிருமிகள் இல்லை. இந்த கிளைமேட் கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா குளிர் காலத்தில் வைக்காது இந்த எபிமரல் ஃபீவர்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு, அந்த ஒன்று ரெண்டு வருது அவுட் பிரேக், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. இது சுத்திக்கார சுத்தமாக பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க, பொதுவாக மாட்டு பண்ணை வந்து லாபமா நஷ்டமானே? அது திரும்பவும் சொல்றது என்னன்னா வெறும் கறவை மாடு வச்சு கறவை மாடு மட்டும் வச்சுட்டு பாலை கறந்து ஊத்திட்டு இருந்தாங்க லாபமான விஷயம். கண்ணுக்குட்டியை வச்சு வளர்த்து அது இதுவும் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா டைம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. சரிங்கண்ணா, இப்போ நம்ம புதுசாக மாடு வாங்க போகிறோம்னா அந்த மாடுகள் வந்து நல்ல முறையில் வந்து எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறது, எது எந்த மாடு வந்து அதிகமாக பால் கறக்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம்னு? சார், அது செலக்ஷன் ஆஃப் கேட்டலுங்கிறது நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு சுடி பார்த்து வாங்குறதுங்கிறது எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. மாடு உடல் கட்டமைப்பு, இடுப்பு கட்டமைப்பு, மடி கட்டமைப்பு, அந்த காம்புங்கள்லாம் 4 சீரான இடைவெளியில் இருக்குதா, அந்த மாதிரி பார்த்து வாங்கினா நம்மளுக்கு நல்லா பால் ஆகும். இந்த மாதிரி மாடுக்கு சீரான இடைவெளி காம்பு இடைவெளி இருக்கணும், மடி வந்து நல்லா கரெக்டாக இருக்கணும், ஒரு காம்பு மேலே ஒரு காம்புக்கு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் ஏஜ் மாடு பல்லு பார்த்து வாங்குறது எல்லாருக்குமே தெரியும் காமனாக. ஸோ அதிகப்படியாக வந்து தலையீத்து வாங்குறது வளர்ப்புக்கு ரெண்டாவது இல்லை மூணாவது கண் வாங்குறது எனக்கு தெரிஞ்சு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது மூணாவது வாங்குறது சிறப்பாக இருக்கும், 6 பல்லுக்கு மேலே வாங்கலாம். ஏன்னா இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் மீது 3ஆம் மீது வந்து பால் வந்து அதிகரிக்கும் மாட்டில், நம்ம அந்த டைமில் போட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அந்த மாடை பால் கறந்துட்டு அதை விற்பனை பண்ணுறதுக்கு சரியாக இருக்குமாண்ணே?
கண்டிப்பா லாபகரமா தான் இருக்கும். பாலை கறந்துட்டு சனையாக வித்தாங்கன்னா நம்ம வாங்கின காசு வித்துடலாம். கண்டிப்பா மாடு நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா லாபத்துக்கும் விற்கலாம், பால் காசும் நம்மளுக்கு லாபம் தானே. சரி, ஒரு மாடு கண்டு போட்டதுல இருந்து எத்தனை மாசம் வரைக்கும் அதிகமா பால் கறக்கணும்? அதாவது இந்த மாடு இப்போ ஒரு 6 லிட்டர் பால் கறக்கணும், அந்த 6 லிட்டர் வந்து எத்தனை மாசத்துக்கு வந்து வரும்னே? 6 லிட்டர் கறக்க ஆரம்பிக்குது ஒரு வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்ணு போட்டதுலேருந்து ஒரு 20வது நாளைக்கு மேலே 6 லிட்டருக்கு மேலே அந்த ஹை மில்க் பீக் மில்க் ஹீல்டுன்னு சொல்லுவோம். இந்த பீக் மில்க் ஹீல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படி ஒரு 60லேருந்து 70 நாள் இருக்கும். ஸோ அந்த 90 டேஸ் கிட்ட வரும்போது டவுன் ஆகிட்டே வரும். ஆஃப்டர் 90 டேஸ் கண்டிப்பாக டவுன் ஆகிடும், 3 மாதத்தில் கண்டிப்பாக டவுன் ஆகிட்டு வந்துடும். ஸோ அப்போ உங்களுக்கு ஹை மில்க் ஹீல்டு வந்து சராசரியாக வந்து ஒரு மாடு 15 லிட்டர் கறக்குனா அது ஹை மில்க் ஹீல்டு எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 31வது நாள்லேருந்து 60-70 நாள் வரைக்கும் நல்ல ஹை மில்கில் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும். அதில் ஒரு மாடு 15 லிட்டர் கறக்குதுன்னு சொல்லும் போது அது மில்கில் மில்கிங் பீரியடில் ஆவரேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 லிட்டரில் வந்து நிற்கும். அது மாடு சேனை பிடிச்சி பால் வத்தம் செய்ய வைக்கும் போது. இப்போ இந்த பண்ணையில் வந்து சென்ட்ரல் வந்து இவ்வளோ கேப் போட்டுருக்கீங்க, இது எதுக்காக இவ்வளோ இடைவெளி விட்டுருக்கீங்கண்ணே? இது மாடு கொட்டகை அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா டெய்ல் டு டெய்ல் வால் டு வால் பகுதியிலேருந்து இன்னொரு வால் பகுதி அமைப்பில் கட்டியிருக்குது. ஸோ இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும், மாட்டுக்கு தெரிக்கக்கூடாது, ப்ளஸ் காத்தோட்டமாக இருக்கணும். திடீர்னு ஏதாவது ஒரு மாடு உடம்பு சரியில்லை அப்படிங்கும் போது ஒரு வண்டி உள்ளே வந்து வெளியே மாட்டை வெளியே கொண்டு போகிற அளவுக்கு ஸ்பேஷியஸாக காத்தோட்டமாக கட்டியிருக்கு. மற்றபடி வரும். சரி, இப்போ இந்த கொட்டகை வந்து எத்தனை புயல் அதெல்லாம் பார்த்துருக்கேங்க? எப்படியும் இந்த 6 வருஷம் ஆச்சு கட்டி, 3 வருஷம் ஆச்சு கட்டி, 3 வருஷம் 2-3 புயல் பார்த்துச்சு. காற்று இந்த பக்கம் உங்க அடிக்கும் போது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சாரல் மழை மட்டும் அடிக்கும், மாடு கம்ஃபர்ட்டாக நிற்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்க, இப்போ உச்ச வெயில் வந்து பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே தான் இருக்கும், அதை மதிய டைம்ல தான் உச்ச வெயில் இருக்கும். அந்த டைம்ல வந்து மாடுகளுக்கு வந்து வெயில் படாது, நீங்கள் கட்டியிருக்கிற கொட்டகை ஓட்டம். மாலை நேரத்து வெயிலும் காலை நேரத்து வெயிலும் மாலை நேரத்து வெயிலும் அந்த இளம் வெயில் தான் வந்து படும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாடுகள் வந்து 2 நேரத்துலையும் வெயிலில் நிற்கலாமா? தப்பு இல்லை, வெயிலில் நிற்கிற தப்பு இல்லையா? அதிகப்படியாக கட்டுத்தரையிலேயே நிற்கிற மாட்டுக்கு வெயில் பண்ணோம் இல்லையா? மேய்ச்சல் முறைக்கு போனால் பிரச்சனை கிடையாது, வெயில் மழை எல்லாத்தையும் பார்க்கும். இங்கே காலையில் கொஞ்சம் நேரம் ஒரு 4 மணி நேரம் வெளியே மைதானத்தில் கட்டுவோம், திரும்ப உள்ளே வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த நேரத்தில் வெயில் படுறது தப்பு இல்லைல்ல, அதிகப்படியாக வெயிலில் இருக்கிற கணக்கு தான். மேலே ஃபுல்லாக ஹைட்டாக வச்சுட்டு காத்தோட்டமாக இருக்குதுன்னு ஒன்று பிரச்சனை. சரிண்ணா, இந்த பதிலில் போதும் தகவல் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ரொம்ப நன்றி.